நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹியூமன் எமோஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த எமோஷன்ஸ் அப்படின்ற இந்த கேட்டகரியை தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். ஏன்னா எமோஷன்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. அதுலேயும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில நேரங்களில், சில நேரங்கள்னு சொல்கிறத விட பல நேரங்களில் வந்துட்டு உங்களுக்கு எமோஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம நிறைய பேர் கற்றுக்கணும். இது ஒரு முக்கியமான டாபிக்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு முக்கியமான டாபிக் தான். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டுருக்கிறீங்க. இது யாராக இருந்தாலும் எமோஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தால் உங்களுக்கு மட்டும்தான் எமோஷன்ஸ் வருது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே எமோஷன்ஸ் வரும். அதே மாதிரி பெரிய இன்வெஸ்டர்களுக்கும் எமோஷன் கிடையாதுன்னு கிடையாது, அவங்களுக்கு அதிகமான எமோஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சிறிய அளவில் ஃபண்டை முதலீடு பண்ணுற நமக்கே வந்துட்டு இவ்வளோ எமோஷன் ஆகுது அப்படின்னா, கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இதை காட்டிலும் அதிகமான எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமோட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோ ஆண்டில் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் குளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துக்கிறேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துக்கிற இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹியூமன் எமோஷன்ஸை பற்றி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்குது. அதாவது நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம எப்படி அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய பேர் புக்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு எமோஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதில் இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்னோடய எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பற்றி மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இரண்டு தரப்பான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு இன்வெஸ்டர், இன்னொருத்தர் வந்துட்டு ட்ரேடர். இதில் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ். பெரும்பாலும் ட்ரேடர்ஸ் வந்துட்டு பிகினராக தான் இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டியூட் லெவலில் இருப்பாங்க. அப்போ இதில் வந்துட்டு ட்ரேடருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் வரும், இன்வெஸ்டருக்கு எமோஷன் கிடையாதுன்றது கிடையாது. சொல்லப்போனால் ரெண்டு பேத்துக்குமே எமோஷன்ஸ் அதிகமாக வரும். அதுலேயும் அதிகமாக இப்போ வரக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு தான் அதிகமான எமோஷன்ஸ் வருது. நம்ம இந்த இன்வெஸ்டரை பற்றி நம்ம அடுத்ததாக பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடர்ஸ்க்கு ஏன் எமோஷன்ஸ் அதிகமாக வருதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் பண்ணக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரீமியம், அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. கையில் வந்துட்டு ஒரு குறைவான அமௌண்ட்டை வச்சுட்டு ஹை லிவரேஜில் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த ஹை லிவரேஜ் எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு காலையில் வாங்கிட்டு அந்த மார்க்கெட் க்ளோசிங் அவருக்குள்ளே நீங்கள் செல் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான லாட்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறக்கும் லிவரேஜை பயன்படுத்தி வாங்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது 5 லட்சரூபா 10 லட்சரூபா மதிப்புள்ள ஸ்டாக்குகளை வந்து வெறும் 50,000 1 லட்சரூபாய்க்கு உங்களால் வாங்கி கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி லிவரேஜை நீங்கள் பயன்படுத்தி அதிகமாக வாங்கும்போது உங்களுக்கு அதில் ரிஸ்க்கும் அதிகமாகுது. ஸோ இந்த லிவரேஜை பயன்படுத்த வேண்டாமான்னு கேட்டால், நீங்கள் பயன்படுத்தலாம், கரெக்டான நேரத்தில் பயன்படுத்தணும். அதே மாதிரி லிவரேஜ் கிடைக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப மேக்ஸிமம் குவான்டிட்டிஸ் நீங்கள் வாங்கக்கூடாது, மினிமம் குவான்டிட்டிஸை வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இரண்டாவது வந்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிஸை நீங்கள் எடுக்கணும். ஹை லிவரேஜ் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு உங்கள்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு மினிமம் குவான்டிட்டி மட்டும் பயன்படுத்தி தான் நீங்கள் பை பண்ணணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு 1 லட்சரூபா அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்கில் வைக்கலாம். அதேமாதிரி லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டு 1000 கணக்கில் உங்களுக்கு ரிஸ்கில் வைக்கலாம். இப்போ வரக்கூடிய நபர்கள் வந்துட்டு ஒரு 10,000-20,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு ஒரு 500-1,000 நட்டமானாலும் கூட அதுவே வந்துட்டு அதிகமான எமோஷன்ஸை தூண்டிடுது. ஸோ அப்போ வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். குறைந்தது ஒரு 50,000-1,00,000 வரைக்குமாவது நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்குள்ளே உள்ளே வரலாம். அதிலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கும் அதிலே பண்ணிக்கலாம். அப்போ 10,000-20,000 வச்சுருக்க நபர்கள்லாம் உள்ளே வரக்கூடாதா, ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், வரலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மினிமம் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி முழுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டு உள்ளே வரணும். வந்துட்டு டார்கெட்டுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்டு, இன்னொன்று எக்ஸிட் பாயிண்ட்டு, இன்னொன்று ஸ்டாப்லாஸ் எங்கே போடணும்னு தெரியணும்.
ஸோ இந்த மூணு விஷயங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுது அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணும்போது அதில் நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதேமாரி நஷ்டம் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கணுன்றவங்க வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து விலகி இருப்பது நல்லது. லாபம் நட்டம் இரண்டும் சேர்ந்தது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஒரு சில நாட்கள் நஷ்டம் அடைந்தாலும் ஒரு சில நாட்கள் லாபம் வரும். யாருக்கு லாபம் வரும் அப்படின்னா அதை முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் லாபம் வருமே தவிர அதை சும்மா ஏனோதானு பண்ணுறவங்களுக்கு அந்த லாபம் வராது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதுலேயும் முக்கியமாக என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் எடுத்தோடனே வந்துட்டு 1 லட்ச ரூபாயும் நீங்கள் முழுசாக போடக்கூடாது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக லாட்டு வாங்கலாம், 5 லாட்டு 10 லாட்டு ஒட்டுக்காக வாங்கி ஒரேடியாக ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கொண்டுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னாலும் கூட அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் 10,000 இருந்து 20,000 வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒரு மாதம், 2 மாதம், 3 மாத காலங்கள் வரைக்கும் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் ஒரு வேளை இந்த அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேக்கப்பில் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கும். அப்போ திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிலிருந்து மறுபடியும் ஒரு 10 ஆர் 20K வந்து எடுத்து நீங்கள் திரும்பவும் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி படிப்படியாக தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமே தவிர எடுத்தோடனே கொண்டு 1 லட்சத்தையும் மொத்தமாக கூட்டிகிட்டு அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. இது வந்துட்டு நான் வந்துட்டு அனுபவ ரீதியாக கண்டது. நானும் ஆரம்பத்தில் வந்துட்டு 1 லட்ச ரூபா கொண்டு மொத்தமாக போட்டு அந்த அமௌண்ட் டோட்டலாக லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் சொல்லக்கூடியது எல்லாமே நான் வந்துட்டு ரியலாக அனுபவிச்சத விஷயங்களை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மினிமம் லாட்ஸ். அதாவது உங்கள்கிட்ட ஃபண்டு நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வரும்போது மினிமம் குவான்டிட்டிஸ் அல்லது மினிமம் லாட்ஸு நீங்கள் வாங்கணும். அதாவது ஒரு ஸ்டாக்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி, ஒரு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்கணும். மேக்ஸிமம் லாட்ஸ் மேக்ஸிமம் குவான்டிட்டி நீங்கள் வாங்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஹை லிவரேஜ் கிடைக்குதுன்றக்காக உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வாங்கக்கூடாது. அதேமாதிரி உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபண்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு மினிமம் லாட் மட்டும்தான் வாங்கணும். 1 லட்ச ரூபா இருந்தாலும் கூட 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 10 லாட்டு வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. 1 லாட்டு வாங்கினாலும் கூட போதும். ஃபஸ்ட்டு 1 லாட்டு வாங்கிட்டு அந்த 1 லாட்டில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றதை நீங்கள் பேஸ் பண்ணி 4 வந்துட்டு நீங்கள் உங்களோட லாட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறது எப்போவுமே ஆபத்தில் முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 அல்லது 2 லாட்டு நீங்கள் வந்துட்டு பை பண்ணும்போது உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 2 லாட் வாங்குறேன் அப்படின்னா அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் போனாலும் கூட எனக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் அதிகமாகாது. ஆனால் லாஸ் வந்துட்டு ஒரு மினிமம் ரேஞ்சை தாண்டி போகும்போது எனக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மினிமம் லாட்ஸ் வாங்கணும். மினிமம் லாட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு தான் வரும், அதே மாதிரி லாஸ் வந்தாலும் ஓரளவுக்கு தான் வரும். ஸோ அப்போ என்னென்னா நம்மளோட எமோஷன்ஸ் அதிகமாகாது. நீங்கள் ஒரு 4 லாட்டு இல்லை 10 லாட்டு அப்படின்னு நீங்கள் வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லாஸஸும் அந்தளவுக்கு அதிகமாகும். இப்போ என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறுனா ஏறிட்டே இருக்காது, சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வரும். இப்போ என்னென்னா ஒரு கேண்டில் ஏறும், ஒரு கேண்டில் இறங்கும், மறுபடியும் ஒரு கேண்டில் ஏறும், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் லாட்ஸ் வாங்கும்போது என்ன ஆகும்னா ஜஸ்ட்டு கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 5,000 இருந்து 10,000 ரூபா வரைக்கும் லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு திரும்பவும் அந்த லாஸ் ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கு மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட உங்களால் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து எமோஷன்ஸ் அதிகமாகும். அதாவது மேக்ஸிமம் லாஸஸ் போகும்போது உங்களால் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களால் வேறு அந்த எமோஷன்ஸை தாண்டி நீங்கள் வேறு எந்த விஷயமும் திங்க் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்த மார்க்கெட் என்ன கண்டிஷனில் போகும் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் வைஸாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் செக் பண்ணுறதுக்கு உண்டான மனநிலை உங்கள்கிட்ட இருக்காது. இந்த லாஸ் வந்துட்டு இதோட இன்னும் அதிகமாயிருமோன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை கொண்டு போய் தள்ளிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் அடுத்து என்ன நடக்குன்றதை நீங்கள் யோசிக்க மறந்துடுவீங்க. அதனால் என்னென்னா ஒரு மினிமம் லாட்ஸ் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். 1 லாட் நீங்கள் பை பண்ணி ட்ரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் லாஸ்ன்னு எடுத்துட்டாவே வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் தான் மேக்ஸிமம் லாஸ் ஆகும். அதையே தாண்டி உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் அதிகமான லாட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது அதற்கு அதிகப்படியான லாஸஸ் வரும். உங்களுடைய எமோஷன்ஸையும் உங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் எப்போவுமே வந்துட்டு 1-2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல வந்துட்டு லாட்ஸ் வந்துட்டு குறைவான லாட்ஸ் வாங்கணும். அதே மாதிரி ஃபண்டு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற ஃபண்ட்ஸ் இருக்கணும். எவ்வளோ ஃபண்டு இருந்தாலும் அதில் ஒரு மினிமம் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அடுத்தது நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட் அண்டு டெமோ ட்ரேட்ஸ். இது வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ட்ரேட் இந்த பேப்பர் ட்ரேட்ஸ் அண்டு டெமோ ட்ரேட்ஸ்லாம் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டு உள்ளே வரணும். சும்மா இந்த விளம்பரத்தில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விளம்பரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பை கொடுப்பாங்க, உடனே செல் கொடுப்பாங்க, உடனே 5000 10000 ப்ராஃபிட் வரும், உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருன்ற மாதிரி நீங்கள் விளம்பரத்தை பார்த்து வந்து இதில் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. விளம்பரம் வேறு, உங்களுக்கு ட்ரேடிங் வேறு, சரிங்களா? நீங்கள் வந்துட்டு எடுத்தோடனே உள்ளே வந்தோடனே நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. இப்போ 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் வந்துட்டு ஒரு படிப்பு படித்து முடிச்சுட்டு உடனே வந்து உங்களை வேலை செய்ய சொன்னால் யாராலையும் செய்ய முடியாது. அதுக்கும் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போனீங்கனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டு தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்படும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும்ன்றது முக்கியம். ஸோ பேப்பர் ட்ரேட் அண்ட் டெமோ ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக ட்ரைனிங் ஆகிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சியில் வந்துட்டு பங்கு பெறக்காக போகிறீங்க, திடீர்னு உங்களை வந்துட்டு ஒரு மேடையில் ஏற்றிட்டு உங்களை பாட சொன்னாலோ இல்லை ஆட சொன்னாலோ வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பதட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு முன்ன பின்னே அது அனுபவம் இல்லாத விஷயம் அப்படின்றனால அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களால் பேசவோ இல்லை ஆடவோ பாடவோ முடியாது அப்படின்றனால உங்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமாகும். அப்போ யாருனால அது முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அதிகமாக வந்துட்டு மக்கள் முன்னாடி நின்று பேசக்கூடிய நபர்களுக்கு, பாடக்கூடிய நபர்களுக்கு, ஆரம்பத்துலேருந்து அதை வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் முடியும். திடீர்னு உங்களை ஒரு வேலையை செய்ய சொன்னால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பதட்டமாகத்தான் செய்யும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணிக்கிறனால உங்களுக்கு அதிகப்படியான எமோஷன்ஸ் வரத்தான் செய்யும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் உள்ளே வரணும். அதுக்காக பேப்பர் ட்ரேட்ஸ் ஆப் நிறையா கொடுத்துக்கிறாங்க, டெமோ ட்ரேட்ஸ்க்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ப்ரோக்கரேஜில் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நிறைய விர்ச்சுவல் ஆப்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துக்கிறாங்க. அதில் நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் இந்த ட்ரேட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுன்றது எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரேடருக்கு. இப்போ இன்வெஸ்டருக்கு வந்துட்டு எந்த எமோஷன்ஸும் கிடையாது அப்படின்னு கேட்டால், இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் அதிகமான எமோஷன்ஸ் வரும். ஏன்னா ட்ரேடர்ஸை விட இன்வெஸ்டர்ஸ் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சப்போஸ் லாஸ் ஆனாலும் கூட அது திரும்பவும் வெயிட் பண்ணி அவங்களால ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி லாஸோ ப்ராஃபிட்டோ இன்னைக்கோட லெவலோட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனால் ஒரு இன்வெஸ்டர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது ஹையில் ஓப்பன் ஆகுதா இல்லை பியரிஷில் ஓப்பன் ஆகுதா இல்லை ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படின்ற போன்ற நிறைய குழப்பங்கள் இருப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த உக்ரைன் ரஷ்யா போர்னால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு நிறைய பர்சன்டேஜ் வந்துட்டு இறங்கிருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்துட்டு மைனஸில் போயிட்டுருக்குன்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு எல்லா போர்ட்ஃபோலியோ எல்லாமே மைனஸில் இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு ஏறும்போது அது ப்ராஃபிட்டில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு அது லாஸாக இருந்ததுன்னா அன்றைக்கி அந்த லாஸை புக் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதேமாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு வெறும் 1 அல்லது 2 கம்பெனியில் வந்து உங்களை மொத்த அமௌண்ட்டையும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் அதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளை வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு முதலீடு பண்ணுவாங்க. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணத்தை வந்துட்டு நிறைய கம்பெனிகளில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இத்தனை கம்பெனிகளில் நிறைய கம்பெனிகளில் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்தக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜர், அதாவது நம்மளை விட இவங்களுக்கு டெக்னிக்கல் ஆகட்டும் ஃபண்டமெண்டல் ஆகட்டும் அதிகமாக அனலைஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களே வந்து இத்தனை கம்பெனிகள் மேலே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு கம்பெனியோ ரெண்டு கம்பெனியோ வந்துட்டு ஈஸியாக அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 அல்லது 10 கம்பெனிகளில் வந்துட்டு மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக கொண்டு ஒரே கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சில பேர் கேட்கக்கூடியது என்னென்னா, இப்போ மொத்தமாக வந்து ஒரே கம்பெனியில் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி ஏறினாவே எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமேன்றது மற்றவங்களுடைய கருத்து. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது, உங்களுக்கு ஏறுனா லாபம் நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதே மாதிரி இறங்கினா அதுக்கேற்ற மாதிரி நஷ்டமும் வரத்தான் செய்யும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் வந்துட்டு அவங்க வந்து நம்மளை விட அதிகமாக வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் பார்க்கக்கூடிய நபர்கள், இவர்கள் வந்துட்டு 1 அல்லது 2 கம்பெனிலேயே மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருந்துருக்கலாமே, இவங்க எதுக்காக இவ்வளவு கம்பெனிகள் மேலே இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது. உங்களால் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த கம்பெனி ஏறும் இந்த கம்பெனி இறங்கணும் உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரிஸ்க் லெவலை நீங்கள் குறைச்சிக்கணும். ரிஸ்க் லெவலை குறைக்கணும் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி சரியான கம்பெனிகள் மேலே நீங்கள் முதலீடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக ட்ரேடர்ஸ் வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரி ஆகிட்ருக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இரண்டு மூன்று விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவது ரொம்பவுமே அவசியம். முதல் விஷயம் வந்துட்டு நீங்கள் ஹை லிவரேஜை பயன்படுத்தி மேக்ஸிமம் குவான்டிட்டி வாங்காதீங்க, ஒரு மினிமம் குவான்டிட்டிஸ் மட்டும் வாங்குங்க. இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி லாட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தது வந்துட்டு ஒரு 50,000 ஒரு 1,00,000 வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே நீங்கள் 1,00,000 இல்லை 2,00,000 வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் கூட அதில் ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சுருந்தா ட்ரேடிங்க்கு நீங்கள் பயன்படுத்தணும். அதில் வந்துட்டு ஒரு 10-20% மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கு பயன்படுத்திட்டு அது உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் எப்படி ஆகுதுன்றதை பொறுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜில் 1 லாட் 2 லாட் அந்த மாதிரி வாங்கி அதில் எவ்வளோ தூரம் உங்களால் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் லாட்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு மேக்ஸிமம் லாட்ஸ் வாங்கும்போது அது உங்களை ஏமாத்திறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ஒரு மினிமம் லாட்டோட நிப்பாட்டிடுங்க. 1 லாட் அல்லது 2 லாட்டு அப்படின்னா அந்த லாட்டோடய நிப்பாட்டிக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களால் கடைசி வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்பிளிட் பண்ணுங்கள். இப்போ ட்ரேடிங்னா ட்ரேடிங் மட்டும் பண்ணாதீங்க, ஒரு சைடில் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள், ஒரு சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு வந்து நீங்கள் ட்ரேடிங்லேயே விட்டு நீங்கள் லாஸ் பண்ணுறதை விட ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் அதை ஸ்பிளிட் பண்ணி பயன்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை சம்பாதிப்பதற்காக தான், இருக்கிற பணத்தை இழப்பதற்காக கிடையாது. ஸோ முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அதில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்போ நான் ரீசெண்டாக போடக்கூடிய லைவ் டெமோஸில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 லாட் அல்லது 2 லாட் தான் வாங்குவேன், அதுக்கு மேலே மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா, என்னால் ஒரு பீஸ்ஃபுல்லாக என்னால் ட்ரேட் பண்ண முடியுது. எந்த ஒரு அமைதியாக நான் ட்ரேட் பண்ண முடியுது, எந்த எமோஷன்ஸும் எனக்கு அதிகமாகிறது கிடையாது, என்னுடைய ஃபண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக வேஸ்ட் ஆகிறது கிடையாது. இப்போ நான் ட்ரேடிங் நான் இருக்கக்கூடிய ட்ரேடு வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10,000-20,000 ட்ரேட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு லாஸ் ஆனாலும் கூட, எனக்கு மேக்ஸிமம் லாஸ் ஆனாலும் கூட ஒரு 10,000 தான் ஆகும். அதுக்கப்புறம் நான் திரும்பவும் என்னுடைய ஃபண்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபண்டை ஆட் பண்ணி நான் என்னோடய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டுருக்கனால என்னால் வந்துட்டு ரெகுலராக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது. தொடர்ச்சியாக நம்முடைய லைவ் டெமோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரெகுலராக வந்துட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட்னாலும் மினிமம் ப்ராஃபிட் ரெகுலராக நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்கள் என்னுடைய லைவ் டெமோஸ் பார்க்கல அப்படின்னா லைவ் டெமோஸ் பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அந்த லைவ் டெமோஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மேக்ஸிமம் லாட்ஸ் வாங்க மாட்டேன், மினிமம் அமௌண்ட்டு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். அதனால என்னோடய எமோஷன்ஸ் வந்து எனக்கு கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லைவ் டெமோஸை பார்த்து அதில் நான் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோலாக இருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது போன்ற விஷயங்கள் மட்டும்தான் நான் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையே கன்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்த ஒரு சில தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்முடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.